அனைவருக்கும் இன்னிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் திராட்சையூர் கலைக்கூடத்தின் விழுதுகள் என்ற நிகழ்வின் ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமைகள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் இப்பொழுது வடமேல் மாகாணத்தின் லான்சிகம கட்டுநேரிய என்ற இடத்தில் நிற்கின்றோம். இங்கே திராட்சையூர் பங்கின் மூன்றாவது குருவான அருட்தந்தை ஆண்ட்ரூ அந்தோனி அவர்களை நேர்காணலுக்காக இங்கு நாம் வந்துள்ளோம். இவர் 1984 ஆயர் ஜோர்ஜ் குணவர்த்தன் அவர்களால் அனுராதபுரம் மாவட்டத்தின் முதலாவது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். தனது பணியை அனுராதபுரம் மாவட்டத்திலே ஆரம்பித்தார். நாம் இப்பொழுது அவரின் வாழ்க்கை வரலாறையும் புனித ஜாகப்பராலய பங்கின் மகிமையையும் அவரிடம் அறிந்து கொள்வதற்காக செல்வோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். சென்ட் ஜேம்ஸ் மாதிரி இல்லை, இவ்வளோ நகரமான பாழக்குழாம் இருக்குது. பிள்ளைகள் வேலைகள் செய்கிறார், ஆம்பளையாக்கள் வேலை செய்கின்றார்கள், பிடியங்கள் எல்லாம் ஒற்றுமையாக அது வெளிப்பாடாக இருக்கோ என்று நான் ஆனால் உள்ளுக்குள்ளே நான் உங்களுடைய ஆக்களோடு செய்யும் பொழுது இதுக்கும் மற்ற புரசனங்களும் குருமாரும் கலக்கிறது சென்ட் ஜேம்ஸை பற்றி. சென்ட் ஜேம்ஸில் பால் குழாம் என்ன இதாக இவ்வளோ பேர் சுவாமி வருவாங்க, பாட்டுக்கு சுவாமி வருவாங்க, அது இத்தனை பேர் நல்லா இருந்தாங்க. ஆனால் இன்றைய சமுதாயம் அதை பற்றி பின்பற்றி போவதோ இல்லை. அதான் அதுக்கு நான் சொல்கிற குறை என்னென்னா, எங்களுடைய படிப்பறிவும் மற்றது சமுதாயத்துக்கு முடியல இல்லை, இருக்கிற ஒற்றுமை என்ன. அந்த காலத்தில் நாங்கள் படித்தோம், கஷ்டப்பட்டு படித்து வந்தார் அந்த இதுகள் இல்லை. நாங்கள் இப்போ அதுவும் செய்கிறோமா? இல்லை பிள்ளை எங்களை பிள்ளைகளில் நாங்கள் வேதாந்தியர் வளர்த்து கொண்டு போய் இந்த கஷ்டங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கள. எங்களை ஊர் இப்படியாக இருந்தது, இப்படியாக இருந்தது, இவ்வளவு சண்டை சச்சரவாக இருந்தது, இருந்தாலும் ஒரே குடும்பமாக ஒரு பிள்ளைகளாக நாடாக ஒரு இளைச்சாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளோட படிப்புகள் என்ன, முறைகள் என்ன, குறைகள் என்ன, என்னால் எதாவது சொல்ல முடியாது. அது சொல்கிறதும் எனக்கு அது பொய்யாக இருக்கக்கூடும், உண்மையாக இருக்கக்கூடும். ஆனால் அங்கே கேள்விப்படுறவங்களில் வெளியூர்களுக்கு சென்ட் ஜேம்ஸை பற்றி பெரிய ஹை சுவாமி எண்ணங்கள் வாங்க வச்சுருக்காங்க. நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல ஆக்கள், நல்ல பங்கு தளம் என்று அவங்க சொல்கிறாங்க, அழைக்கிறாங்க. அது ஒரு இதுண்டு. அது என்ன மாதிரி வந்தது, அந்த காலத்துலேருந்து வந்தால் இப்போ அது இருக்குதா, அதை நாசமாக்கிறோமா? அதுக்கு நாங்கள் உரிமை கொடுத்து எங்களுடைய பங்கு எங்களுடைய அப்பா அம்மா அண்ணம்மா சொல்கிற மாதிரி நாங்கள் செய்கின்றோமோ இந்த இதை கொடுக்கணும். அல்லது நல்லா அல்லது இப்போ கேள்விப்பட நல்லா வேலை செய்கிறாங்க, நல்லா ஓர்கனைஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு மாதிரி. ஆனால் அவங்களுக்கு உள்ளே புரிவுகள் இருக்குது. நான் பிராந்தியில் படுத்து கொண்டு இருந்தாங்கள்ல, கொஞ்சம் கொடியங்கள் உங்களோட செட்டு இந்த பொயிண்டில் வந்திருக்கிறோம் நாங்கள். ஆனால் எவ்வளோ சுவாமியார் வந்திருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு சரியா வந்திருந்தாலும், ஆனால் குறைகள் இருக்குது. அதை நாங்கள் வழி செய்ய நாங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும்ன்றதான் யங்ஸ்டர் மாதிரி நாங்கள் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, சரியா பிள்ளைகளுக்கும் பெண்பிள்ளை பிள்ளைகளும் ஆம்பிள்ளை பிள்ளைகளுக்கும் என்ன மாதிரி நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம். அந்த காலத்தில் பெண்பிள்ளைகளை கண்டோம், நாங்கள் அந்த பக்கத்தால் போகிறோம். அவங்க கலக்கிறார், அதை சொல்ல முடிஞ்சது அறிவர் லாபம் என்று வந்தேன். அதோ அப்படியான பயம் அது அப்படியான இதுகள். நாங்கள் ரெஸ்பெக்ட், எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொண்டு வந்தேன் அந்த காலத்தில். அப்போ நான் எனிவே என்னென்றாலும் நான் எங்களை ஊருக்காக எங்களை பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக மன்றாடி கொண்டு இருக்கின்றேன். அவர்கள் நல்லா வளர்ச்சியாக வந்து நல்ல வழிபாடுகளாக வந்து எங்களை ஊரை எங்களை ஊரை நல்லாக முன்னுக்கு இதை விட முந்தினதை விட இன்னும் திறமையாக கொண்டு வர வேண்டும் சொல்லி நான் இறைவனிடம் என்னுடைய செபத்திலும் தபத்திலும் என்னுடைய குருவானவர்கள முறையில் என்னுடைய பிள்ளை எங்களுடைய சகோதரன் எல்லாருக்கும் எங்கள் எல்லா குருமாருக்கும் இப்போ இவ்வளோ குருமார் வந்துட்டாங்க, எவ்வளோ குருமாரும் சேர்ந்து நாங்கள் செவிக்கின்றோம். ஆனால் எங்களை குருமாருக்குள்ளே ஒற்றுமை ஒன்றும் இல்லை. கூடி
கூடி ஒன்று கூடி நாட்டு எங்கள் எங்களோட ஊரை இந்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்லி எங்கள் நாங்களும் பிளவிட்டுட்டோம். எங்களுக்கு நான் என்ன நான் யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தால் நான் அப்படி செய்திருப்பேன். சரியா? இப்போ நான் இங்கே இருக்கிறபடியாக சுவாமி மாதிரி கூட்டிடலாம். எல்லாரும் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ யாழ்ப்பாணத்தில் ஒன்று சேர்ந்து இங்கேயான மாவட்டத்தில் ஒன்று சேர்ந்து எங்களோட ஊரை பற்றி கதைக்க ஒன்று சுவாமி மாதிரி கதைக்கு ஒரு 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 உதவிட்டு போகிறது. இல்லை ஊரே ஊரே மக்க இளைஞர்கள் எங்களை கூப்பிட்டுச்சு அழைப்பிச்சு என்ன சொல்ல பாதகன்ட்டு இவங்களை கேட்க வேணும். கேட்டு நாங்கள் இப்படி வளர்ந்து வந்தோம், இப்படி இப்படி ஃபாதராக வந்தோம், ஏ நாங்கள் இப்போ இவ்வளவோ போகாமல் 14-15 பேர் இருக்கிறாங்க, இப்படியான ஒரு கோயில்வாளி எவ்வளோ இப்படியான இல்லை என்ன ஆ நீ வேணும் எத்தனை பேர் எத்தனை சுவாமி 15-13-14 சுவாமியாக இருக்கிறோம் திருமாய். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஏன்னு எங்களை ஊரை கட்டி எழுப்பிடாது பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு குடும்பம் உங்களை குழு அந்த மாதிரி கதைச்சு இருந்தாலும் ஒரு ஒரு ஒற்றுமையை கொண்டு வர பார்க்க அதில் உங்கள் சுவாமிமாரை மற்றவர்களுக்கு தெரிவு செய்யப்படுத்த இருந்தாலும் ஒரு உங்களுடைய உங்களோட சமங்களாக நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மற்றதும் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகின்றேன் என்றால் விசேஷம் எங்களுடைய பிள்ளைகளை தான் நாங்கள் வளர்க்கப்படணும். சரி பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்தோம் அந்த காலத்தில் அவ்வளவு நாங்கள் பிள்ளைகள் இல்லை. இப்போ இப்போ பிள்ளைகள் எனக்கு நிறைய இருக்குது, நிறைய பிள்ளை பிள்ளையான வழியிலையும் போகிறாங்க, நல்ல வழியிலையும் போகிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த எங்களை ஊரை கட்டி எழுப்ப இறைவன் இறைவன் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேணும். ரெண்டாவது எங்களை ஒற்றுமை நாங்கள் நல்லா வளர்க்க வேணும். தேங்க்யூ வெரி மச். அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் இந்த என்னோட வந்து எனக்கு எங்களுக்கு இடத்திலே வந்து என்னை சந்தித்து சகோதரர்கள் இந்த தம்பிமாருக்கு ஆளுங்கள பேர் என்ன பியோ பிதியந்தன் யூட் ரெண்டு பேருக்கு நான் நல்ல வாழ்த்துக்களை வாழ்த்துக்கின்றேன். ஜெயம் என்ன அவரை இந்த இதாக காணையில் அவர் இவர் மூன்று பேரும் தான் என்னை சந்தித்து எங்களை ஒரு வந்த பொழுது எனக்கு என்னுடைய மனம் நிறைந்த தமிழை கேட்கவும் நாட்டை எங்களை ஊரை பற்றி கவிக்கவும் சந்தர்ப்பம் கிடைச்சபடியாக நான் எல்லோருக்கும் நன்றி கூறுகின்ற வணக்கம். இவர்களுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாத்தையும் விட்டு இந்த வந்து சந்தித்து தங்களுடைய பணத்திலே செலவு செய்து என்னை பார்க்க வந்ததற்காக மிகவும் நன்றி கூறுகின்றேன். வளர்க தமிழ் வளர்க நாடு உழவால் செஞ்சு சண்டையில் திராட்சூர் வளர வேண்டும். அதை வளர்ந்து மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டிகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவெல்லாம் பார்த்து மன்றாடுகின்றேன். இவ்வளவு நேரமும் உங்களுடைய நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் உங்களுடைய பதிவுகளை கூறி உங்களுடைய பழைய நினைவுகளை எங்களுக்கு கூறியிருந்தீங்கப்பா, நன்றி, மிக்க நன்றி. மற்றும் இந்த திராட்சை கலைக்கூடத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது இந்த நிகழ்ச்சியை வெளியிற திராட்சூர் கலைக்கூடம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன இதை நீங்கள் இந்த முன்னேற்றத்தை நானும் எனக்கு நான் நம்பியில் இவர் போ உங்களுடைய பியோ போன்ற நான் உங்களை வந்து என்ன வேண்டும் வேண்டும் நான் இப்படியான இதுகள்லாம் கொண்டு வந்து என்ன எடுக்கவும் இல்லை எடுக்க நான் நினைக்கல. ஆனால் இப்படி வந்து இப்படி என்னோட சேர்ந்து எங்களை ஊழப்பட்டியை நான் கழிச்சதுக்காகவும் இந்த இது முதல் முறையாக நான் காணுகள் எங்கள் உள்ளது. இதிலிருந்து நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போய்கொண்டிருக்கணும். கம்யூனிகேஷன் அது சரியான ஸ்ட்ராங் இது எல்லாருக்கும் மெசேஜை கொடுக்கலாம், எல்லாருக்கும் நல்ல வழியாக காட்டலாம். இதால் சுவாமியாரை இப்போ கண்டு பெரிய ஆக்களை கண்டு எங்கள்கிட்ட பெரிய ஊரில் பெரிய பெரியவர்களை கண்டு அவரிடத்துலையும் கருத்துக்களை கேட்டு நல்லா அறிஞ்சு ஒரு புத்தகம் மாதிரி அந்த என்ன வெளியிட மாதிரி செய்யலாமென்று நான் எண்ணுகின்றேன், உங்களை கேட்கின்றேன். இந்த வளர்ச்சி வளர வேண்டும். கம்யூனிகேஷன் பிள்ளை மற்ற பிள்ளைகளையும் இவர்களுக்குள்ளே என்ன ஈடுபாடுகள் கொடுத்து அவர்களையும் வளர்க்க நீங்கள் உற்சாகப்படுங்கள்.
நீங்கள் மூன்று பேரும் சேர்ந்தாலும் கலைக்குள்ளும் வளர வேண்டும் என்று அந்த வளர்ந்து நாட்டுக்கும் நாட்டுக்கும் எங்களோட ஊருக்கும் மக்களுக்கும் நல்ல சேவையை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த கூடம் முந்தி இருக்கையில் ஒரு கூடம் முந்தி இந்தியிலே நாட்டியங்கள் நலனங்கள் இதுகள் தான் இருந்தது. நாட்டியங்கள் நலனங்கள் நாட்டியங்கள் இந்த காலத்தில் இருந்தது. நல்ல நல்ல இதாக இருந்து வந்தது. எங்கள் பெம்பளை பிள்ளைங்கள டான்ஸுகள் பாட்டுகள் எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ இதோடு அதில் நாங்கள் வெளி இதெல்லாம் நாங்கள் செய்யலாங்க. இது இதே மாதிரி மற்றங்களுக்கும் போய் எங்களுடைய ஊரை பற்றி எங்களை பற்றி இந்த முறைப்பாடுகளை பற்றி மற்ற மிசங்களில் பங்குகள்லையும் தொடர்பு கொண்டு எங்களை ஊரை பற்றி இங்கே விளங்கப்படுத்த இவ்வளோ சுவாயமாக இருக்கிறாங்க, இவ்வளோ ஆக்கள் இதை செய்கிறாங்க, இப்படியான இடங்கள் இருக்குது, இப்படியான நிலைமைகள் இருக்குது, அப்படி செய்து இந்த இந்த இது இது முதல் முதல் முறையாக தொடக்கத்தை பெரியாக செய்யலாம் என்று தான் நான் நம்புகிறேன். எல்லாரும் சேர்ந்தால் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்தால் அந்த அந்த இந்த இந்த உலக இந்த இந்த வளர்ச்சி இந்த கலைக்கூடம் வளர வேண்டும் என்று வளர இன்னும் வளர்ந்து வளர்ந்து நாட்டுக்கு சேவை செய்கிற நாடாக ஊராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. வணக்கம்.